ஹரியானாவில் மீண்டும் நடத்தப்படும் தேர்தல் பதவியேற்பு விழா ரத்து, அதிர்ச்சியில் மோடி. அதாவது ஹரியானாவின் பஞ்சகுலா அணிவகுப்பு மைதானத்தில் நயாப் சிங் சைனி பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் பெருந்திரளாக பங்கேற்க இருந்தார்கள். அந்த வகையில் ஹரியானாவில் கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சி நடைபெற்று வந்தது. பாஜகவின் முதல்வராக இருந்த தற்போதைய மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் மாற்றப்பட்டு நயாப் சிங் சைனி முதல்வரானார். ஹரியானாவின் பிரதான வாக்கு வங்கிகளில் ஒன்றான இதர பிற்படுத்த சமூகத்தைச் சேர்ந்தவர்தான் நயாப் சிங் சைனி. அதேபோல் ஹரியானாவில் அண்மையில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பாஜகவிடமிருந்து காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பாஜகவின் 10 ஆண்டுகால ஆட்சிக்கு எதிராக அதிருப்தி அலைகளும் வீசியது. ஆனால் இதனை சாதகமாக்கிக் கொள்ள காங்கிரஸ் தவறியதால் பாஜக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. பாஜக 48 இடங்களையும் காங்கிரஸ் கட்சி 37 இடங்களையும் கைப்பற்றினார்கள். ஹரியானாவில் பெரும்பான்மைக்கு தேவை 46 இடங்கள். மேலும் 3 சுயேட்சை எம்எல்ஏக்களும் பாஜக அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஹரியானா பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டசபை குழு தலைவராக நயாப் சிங் சைனி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்துதான் ஹரியானா மாநில முதல்வராக 2வது முறையாக நயாப் சிங் சைனி பதவியேற்கிறார். குறிப்பாக பஞ்சகுலா தசரா மைதானத்தில் நயாப் சிங் சைனி பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், 14 மாநிலங்களின் முதல்வர்கள், பாஜக தலைவர் JP நட்டா உட்பட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மத்திய அமைச்சர் அமித்ஷா, மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் ஆகியோர் சண்டிகரில் முகாமிட்டு விழா ஏற்பாடுகளை கண்காணித்து வந்த நிலையில்தான் திடீரென ஹரியானா பதவியேற்பு விழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஹரியானாவில் நடந்த தேர்தலில் மோசடி நடந்திருப்பதாக, குறிப்பாக 20 தொகுதிகளில் வாக்கு இயந்திரங்கள், இவிஎம் இயந்திரங்கள் 90% சார்ஜ் இருந்ததற்கான ஆதாரங்கள் இருந்ததாக காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டி வந்தார்கள். இது தொடர்பாக வழக்கும் தொடர்ந்திருக்கிறார்கள். இதனால் இந்த தேர்தல் செல்லாது. வாக்கு எண்ணிக்கையில் மோசடி நடந்திருப்பதாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதால் ஹரியானா பதவியேற்பு விழா ரத்து செய்யப்படும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது.